எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களோட சொந்த அனுபவங்களை சொல்லுங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கமெண்டில் வந்து இப்போ ஒரு மந்திர முறை போடுறேன் அப்படின்ட்டுனா அந்த மந்திர முறையை வந்து செஞ்சு பார்த்தேன், எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. என் சொந்த அனுபவத்துலேயுமே சரி, நான் முதன்முறையே அப்படியே சக்ஸஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மந்திரம் தான் இருக்கும். மற்ற மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 தடவைக்கு மேலேயாவது ட்ரை பண்ணி தான் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ அதுபோல் சித்தி ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரத்தை நான் ஆபத்தான விஷயங்களில் மாட்டிக்க பார்த்தேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மனதைரியம் ரொம்ப முக்கியம், எதையும் ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் முக்கியமாக உங்களுக்கு தேவை. அதுபோல் பூஜை முறையை நான் சொன்னதை சொன்ன மாதிரி பண்ணணும். ஒரு சின்ன பிசுறு கூட தட்டக்கூடாது, சின்ன தவறு கூட பண்ணிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். அப்படி நானும் அந்த ஆபத்தை அனுபவித்தேன், அதை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து கல்யாணமான வந்து ஒரு புதுசுங்க, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்தில் வந்து என் மனைவி வந்து 3 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ண அப்படின்னா கர்ண பிசாசினி அந்த தெய்வத்தை வந்து வசியம் அந்த முறை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா திசைக்கட்டு நமக்கு வந்து இதுதாங்க, எப்படின்னா ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மைண்டு தெளிவாக இருக்கணும். நான் அப்படி ஏதோ ஞாபகத்தில் எனக்கு உடல் கட்டு திசைக்கட்டு எல்லாமே போட்டுக்கிட்டனே தவிர வீட்டை சுற்றி எப்போவுமே கட்டு போடணும். நம்ம ஒரு தேவதையோ இல்லை உக்கிரமான தெய்வத்தையோ பண்ணும் பொழுது வீட்டுக்கு கட்டு போடணும், சரிங்களா? அப்படி கட்டுப்படாமல் நம்ம மந்திரம் சொல்கிற ரூமுக்கு மட்டும் திசைக்கட்டு நமக்கு உடல் கட்டு அப்படி போட்டுட்டு நான் சித்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மந்திரம் ஆரம்பித்து ஒரு 48 நாள் பண்ண வேண்டிய ஒரு முறை, மந்திரம் ஆரம்பித்து நெருக்கி ஒரு 20-25 நாட்கள் இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இரவு வந்து ஒரு மணி எனக்கு தோராயமாக தெரிலங்க, அது இரவு 11 மணியா இல்லை 12 மணியா 1 மணியா என்னன்னு தெரியல. எனக்கு என்ன அப்படின்ட்டுனா என் வீட்டில் வந்து 2-3 பேர் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அவங்களுக்கே தெரியும். என் வீட்டு உள்ள பூஜரும் அவங்களுக்கே தெரியும். அதுபோல் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது, அதுக்கு நான் தனியாக கோயில் கட்டி கும்பிட்டுருப்பேன். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது எதிர்மறை ஆற்றல் அதுமாரி நம்மளை வந்து ஏதாவது தீங்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடு வந்துச்சு அப்படின்ட்டுனா நான் எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் சரி என் கனவுல வந்து தாய் வந்து அப்படியே வந்து என்னை எழுப்பி விட்ருவா. அப்படி இல்லைன்னா என்னை வந்து கையை வச்சு எழுப்பி விடுற மாரியோ இல்லை காலை சுரண்டுற மாரியோ இல்லை நான் என்னோடய புருவ மத்தியில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படுத்துகிற மாரியோ இல்லை கொலுசு சவுண்டு கேட்கும், அதுமாரியே வந்து தாய் வந்து எழுப்பி விட்ருவேன் என்னைய. இப்போ அப்படின்னு நானே என் மனைவியும் பக்கத்தில் படுத்திருக்கோம். ஒன்று மூன்று மாதமோ 4 மாதமோ தெரியலன்னு சரி ஞாபகம் இல்லைங்க, சரியாக கர்ப்பிணியாக இருந்தால் லைட்டாக அப்படியே எனக்கு எழுப்பு டக்குன்னு ஏந்திரிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு ஏதோ தீய சக்தி வந்துருச்சு அப்படின்ட்டு. எனக்கு எப்போவுமே வந்து கழுத்தில் வந்து ரசமணி இருக்கிறதால நான் எப்போவுமே பயப்பட மாட்டேன். அதனால் வீட்டை சுற்றி வெளில போயிட்டு விபூதிலாம் போட்டு மனையை வந்து கட்டு போட்டுட்டு வந்துட்டேன், சரிங்களா? கட்டு போட்டு வந்துட்டு நான் அப்போது மனைவியை வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. இதை ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ட்டுனா நான் பூஜை முறையில் பண்ண ஒரு சிறிய தவறு, ஒரு சின்ன தவறு தான். என்னென்னா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து இந்த கர்ணா பிசாசினியை பொறுத்த வரைக்கும் மந்திரம் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டே தான் சொல்ல வேண்டும், கண்ணை திறந்து பார்த்து ஒரு டைம் கூட திறந்து பார்த்துடக்கூடாது. நான் அன்னைக்கு பண்ண பூஜையில் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது என் மனைவி என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், டக்குனு கண்ணை திறந்து இப்படி பார்த்துட்டேன். அது எனக்கு அப்போ வந்து சிறிய தவறாக தெரியவே இல்லை, அன்னைக்கு இரவு தான் அதோடய வேலையை காட்டுனுச்சு. அப்படின்ட்டு நான் தூக்கம் வந்து கலைஞ்சிருச்சு. கண்ணை திறந்து பார்க்குறப்ப ஒரு அது எப்படி சொல்கிறதுங்க, ஒரு கட்டையான ஒரு ரூபம். அது வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு தேவதையை சிதி பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அழகான ரூபத்தில் தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து மனசை வந்து நம்ம காம எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துகிறோமா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக ஒரு அழகான பெண் ரூபத்தில் தான் காட்சி கொடுக்கும். ஆனால் அன்றைக்கி நான் பார்த்தது வந்து கண்டிப்பாக அது கர்ண பிசாசினி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தாயும் வந்து வந்து இதுமாரி உயிர் அழிக்கிறவ கிடையாது. அன்னைக்கு வந்ததும் துர் ஆத்மா, ஏன்னா நான் இந்த பண்ண தப்பில் வந்து அந்த போட்ட கட்டு வந்து உடஞ்சிருச்சு, வீட்டை சுற்றி போட்டிருந்த கட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு. அதனால் வந்து ஒரு துர் ஆத்மா தான் நல்லா எனக்கு தெரியும். ஒரு 5 அடி இல்லை 4 அடி தான் இருக்கும் அந்த துர் ஆத்மா.
அது அப்படியே நிற்கிதுங்க ஒரு இடத்துல. நான் இங்கே பாருங்க புல் அரிக்குது எனக்கு. நான் சொல்கிறத நம்மனா நம்புங்க, நம்பாட்டி முங்க. ஏன்னா நான் நடந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். எப்போவுமே நான் அந்த பொய் சொல்லி பழக்கம் கிடையாது. என் கண்ணால் நான் பார்த்தது. நீங்கள் வேணால் யாரோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்தீங்கன்னா என் மனைவிட்ட வேணால் கேட்டு போகிறேன். என் மனைவியும் ரெண்டு பேருமே நாங்கள் கண்ணால் பார்த்தோம். ஒரு துர் ஆத்மா வந்து கேட்டை பூட்டிட்டு நாங்கள் வந்து அதாவது கட்டில் படுத்திருக்கோம். நான் எப்போவுமே கட்டில் ஃபஸ்ட்டு படுப்பேன், என் ஒய்ஃப் வந்து செவுத்த ஒட்டி படுத்திருப்பாங்க. அந்த துர் ஆத்மா அப்படியே மெல்லமாக நான் கண்ணை முழிச்சிட்டே பார்த்துட்ருக்கேங்க. எனக்கு பயம் சுத்தர கிடையாது. நிறைய தேவதை தெய்வங்கள் அகோர உருவங்களை பார்த்தாலும் சுத்தம் பயம் இல்லை. இது என்ன உருவம் அப்படின்னா நான் அப்படியே படுத்துக்கிட்டே கண்ணை மூடி திறந்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து துர் ஆத்மாவா இல்லை ஏன்னா கர்ண பிசாசி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது துர் ஆத்மாவா இல்லை கர்ண பிசாசினி, ஏன்னா கர்ண பிசாசினா அழகான ரூபத்தில் வருவாளே, இது ரொம்ப உக்கிரமான ரூபமாக இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கருமையான உருவம் ஒரு நெருப்பில் எரிஞ்சு வெந்தும் வேகாமல் அந்த ரத்தம்லாம் ஒழுகுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவமாக அப்படியே நெருங்கி என் கிட்டே வருது. ஒரு எவ்வளோ ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தான் இருக்கு எனக்கும் அந்த உருவத்துக்கும். நெருங்கி என் கிட்டே வருது. நான் கண்ணை திறந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்போ என்ன என்னை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா என் கழுத்தில் வந்து ரசமணி என்னோட குருவோட குளிகை இப்போ குளிகை இருக்குது. அதனால் என்னை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படியே நான் அப்படி படுத்துருக்கேங்க. என் தலைமாட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே என்னை சுற்றி என் ஒய்ஃபுக்கிட்ட போய் காலுக்கிட்ட நின்றுட்டுங்க. நான் என்ன பண்ணேன், நைஸாக சவுண்டு விடக்கூடாது அப்படின்ட்டு என் ஒய்ஃப் கையை பிடிச்சி நல்லா என்னோடய ஸ்டாங்குக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணேங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணோனையும் அவளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அதனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், கேட்டோனையும் மெதுவாக கேட்டோனையும் சத்தம் உடம்பும் காலுக்கிட்ட பாரு அப்படின்னு சொன்னேன். பார்த்தோனையும் அவளும் பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்த்தோனையும் டக்குன்னு அவள் பக்கத்துலாம் சுவிட்சு கரண்ட் சுவிட்ச் இருக்கும். ஸோ அந்த கரண்ட் சுவிட்சை போடுறது உள்ளேங்க என் கண்ணால் நான் பார்க்குறேன், அந்த வயத்தில் உள்ள என்னோடய குழந்தையோட உயிரை அப்படியே உரியுதுங்க. அப்படியே அது எனக்கு இன்னும் மறக்க முடியாது. சொல்கிறப்ப எனக்கு எமோஷன் ஆகுனா, அவள் ஏந்திரிச்சு போகிறதுக்குள்ளேயே என் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே ரத்தையும் சதையும் பிண்டவுமா அப்படியே உரியுது. ஆனால் அவளுக்கு எந்த வழியுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என் கண்ணால் பார்க்க முடியுது. அப்படியே உறிஞ்சி இழுத்துட்டு போணுச்சுங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அபாஷன் ஒய்ஃபுக்கு. ஆனால் அவளை கையில் எழுதிட்டு லைட்டை போட்டோன்னே எந்த உருவமே இல்லை. அடுத்த நாளே ஒய்ஃபுக்கு வந்து அபாஷன் ஆகிட்டு. ஸோ இந்தமாரி கொஞ்சம் எமோஷனாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அது முத குழந்தை, அதுவே இப்படி ஒரு துராத்மா கொண்டு போயிட்டுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் மந்திரம் மாந்திரிகத்தில் வந்து நிறைய பேர் ஆர்வக் கோளாறில் வந்து எல்லாருமே கற்றுக்கணும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா மந்திரம் மாந்திரிகத்தில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவு ஆபத்து நிறையா இருக்குங்க. சரிங்களா, நம்மை மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவங்களையும் நம்ம வந்து இலக்க நேரிடும். சிறிய தவறு பண்ணால் கூட ரொம்ப 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 அனுபவிக்கிற மாதிரி ஆகிடுங்க. அதனால் கமெண்டில் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த மந்திரம் வேணும் இந்த மந்திரம் வேணும்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், முறையாக மந்திரத்தை கற்றுக்குங்க. நான் அதுக்கு தான் நான் மந்திரலய சேனலில் வந்து முறையாக என்னென்ன கணபதி சித்து குலதெய்வ சித்து அப்படி கற்றுக்கிட்டு வாங்க. ஏன்னா இப்படி ஒரு துராத்மா வரும்பொழுது நமக்கு வந்து அந்த தெய்வங்கள் பாதுகாக்கும். நான் பண்ண சிறிய தவறால் வந்து அந்த கட்டு உடஞ்சதால தான் ஏதோ ஒரு துராத்மா வந்து இப்படி வேலையை பார்த்து போயிட்டு, அது வேறு விஷயம். அடுத்த 2 நாட்கள்லேயே அந்த துராத்மாவை நான் அழிச்சிட்டேன். அது என்ன ஆத்மான்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா அது ஒரு பிரச்சனை ஒன்று, ரேப் பண்ணி இறந்த ஒரு பெண்ணோட ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து ஒரு உயிரை அழிச்சிட்டு போயிட்டு என்னோடய குழந்த உயிரை, அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாதுகாப்போடு கற்றுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. எடுத்தவங்க கவுத்தவனும் எதையும் பண்ணாதீங்க. இன்னும் பல அனுபவங்கள் இருக்குங்க எனக்கு. ஏன்னா நான் இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு மலையாக ஏறுவேன், கோகோக்குள்ளே வந்து தைரியமாக உள்ளார நான் போவேன், உயிரை பணையம் வச்சு கூட போவேன். அப்படி நான் போய் எத்தனை டைம் உள்ளாரையே நான் மாட்டி சாக பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து எனக்கு வந்து எத்தனை சித்தர்கள் உதவி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஸோ நான் இப்போ இந்தமாரி விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னால் தான் அதோட ஆபத்து உங்களுக்கு புரியும். இப்போ இவன் என்னடா இவன் ஒரு மலையில் குகவுள்ள போகிறானே, இப்போ நம்மளும் வந்து போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது. ஒரு மந்திரம் சொல்கிற பொழுது என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் விதிமுறைகள் இருக்குது. நான் விளையாட்டுத்தனமாக நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லதுக்கு இல்லாமல் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுரும். அது வந்து உயிர் பலி வாங்குகிற அளவுக்கு போகும். அதுக்கு வந்து நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு தான். என்னோடய முதல் குழந்தை உயிர் போனது வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால்
தயவு செஞ்சு எப்போ யார் மந்திரம் சொன்னாலும் நான் சொல்கிற வழிமுறையை ஒரு பாயிண்ட் விடாமல் பின்பற்றி பண்ணுங்கள். எந்த ஒரு ஆபத்தும் வராது, பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் நான் எந்த சூட்சமும் இல்லாமல் சிறு சிறு விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அந்த சிறு விஷயம் தவறு பண்ணால் கூட மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும். இது ஒரு முதல் அனுபவமாக வச்சுக்கோங்க. இனி வரும் பகுதியில் நான் வந்து இடையில நான் வந்து என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். இப்போ நான் ஓம்காரக்கர் மந்திராலய சேனலில் வந்து நோக்குவர்மம் பயிற்சி 2வது வகுப்பு போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நாளானைக்கு 3வது வகுப்பு நான் போட்டுருவேன். ஸோ நோக்குவர்மம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற முறைகளை பின்பற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக சிறந்த நோக்குவர்மை ஒரு ஆசனாக உங்களாலையும் ஆக முடியும். நம்ம சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஓம்காரக்கர் மந்திராலய சேனலில். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிறது இல்லாமல் 4 பேருக்கு நல்ல விஷயத்துக்கு கற்றுக் கொடுங்க.